நான் 80 ரூபாய்க்கு தருவேன், 85 ரூபாய்க்கு தருவேன்பாங்க. அதெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா ஒரே ரெண்டே வாசல் வந்து ஸ்ரிங்கேஜ் ஆகி மேலே உறிஞ்சு 2 இன்ச் மேலே வந்துருங்க. இந்த மார்ஜினில் வந்து எங்கேயுமே கிடைக்காது. நீங்கள் இதே ஒரு டிஷர்ட் சென்னையிலேயோ இல்லை பெங்களூர்லேயோ இல்லை கேரளாவிலோ கொச்சின்லேயோ எங்காவது கேட்டிங்கன்னா 200 ரூபா சொல்லுவாங்க. 140 to 150 ஜிஎஸ்எம் வருங்க. குவாலிட்டி வந்து பக்காவாக இருக்குங்க. ஜிஎஸ்எம் வந்து ஹெவிங்க. இதுலேயும் பாக்கெட் வேணாலும் வச்சு கொடுத்துடலாங்க. இது வந்து மார்க்கெட்டில் இது இந்த லெவலுக்கு மேலே யாருமே கொடுக்குறது இல்லைங்க. எங்ககிட்ட ஹோல்சேலில் வாங்கிட்டு போகிற ரேட்டை விட 50 ரூபா 100 ரூபா அவங்க வச்சு தான் விற்பாங்க. ஷூராக நம்மளது கலர் போகாதுங்க, ஃபேட் ஆகாது. ஃபோட்டோ பிரிண்ட் கேட்டாலும் சரி இல்லை ஸ்கிரீன் பிரிண்ட் கேட்டாலும் சரி இல்லை எம்ப்ராய்டரி வேணும்னு கேட்டாங்கனால நம்ம போட்டு கொடுத்துருக்கோம். மார்க்கெட்லேயே யாருமே இந்த ரேட்டு கொடுக்கலீங்க. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் டு சேனல். நம்ம எம்கேஜி இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க எக்கச்சக்கமான சுவாரஸ்யமான விஷயங்களுக்கு. ஆமாங்க. ஸோ இந்த தோட கண்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான பிளெயின் டிஷர்ட்ஸ் இது வந்து உங்களுக்கு ரவுண்ட் நெக் இருக்குல்லையா, இதுவும் இருக்குது. 10 வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலர் நெக் இருக்குது. ஸோ நீங்கள் நம்ம எங்கே வந்து போய் ஏற்றிருக்கோம் அப்படிங்கிற பிரதர் எடுக்க எடுத்துக்கலாம். பிரதர் வணக்கம், சொல்லுங்க பிரதர். நம்ம ஷாப் நேம் எக்ஸாக்டாக திருப்பூர்ல எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படிங்கிற சொல்லுங்க. நம்ம கடை பார்த்தீங்கன்னா திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பக்கத்தில் ஒரு 100 அடி தூரத்தில் தாங்க. ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப் இல்லை, நீங்கள் இறங்கி பஸ்ஸில் வந்தீங்கனாலும் சரி ட்ரெயினில் வந்தீங்கனாலும் சரி இறங்கி நடந்து வந்தீங்கன்னா ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். இங்கே வந்தீங்கன்னா காதர்பேட்டுக்குள்ள அன்னபூர்ண ஹோட்டல் சந்தில் நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா எம்கேஎம் ஹோட்டல்னு ஒன்று இருக்கும். அதுக்கு ஆப்போசிட் பில்டிங் தான் நம்மளோட பிளைன் டிஷர்ட்னு போர்டே இருக்குங்க. ஃபுல்லாக ஸ்டாக்கில் அடிக்க வச்சிருக்கீங்க. இந்த ஒட்டுமொத்த ஸ்டாக்லையும் நான் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஸ்டார்டிங் ப்ரைஸ் டிஷர்ட்டோட என்ன இருக்கும் அப்படிங்கிற சொல்லுங்களா. 70 ரூபாயிலிருந்து இருக்குங்க. பாலிஸ்டரில் எடுத்துட்டீங்கன்னா பிபின்னு சொல்லுவோம். பாலிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் நெக்கு 70 ரூபாயிலிருந்து ஸ்டார்டிங் இருக்குது. பல்காக வேணும்னு கேட்டிங்கன்னா சில பாலிஸ்டர்லாம் வந்து 100 ஜிஎஸ்எம் இருக்குது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 45 ரூபா 50 ரூபாயிலிருந்து ஆரம்பிக்குதுங்க. 50 ரூபாயிலிருந்து நம்மளது பார்த்தீங்கன்னா 300 ரூபா வரைக்கும் ப்ராடக்ட் எல்லாமே இருக்குதுங்க. நீங்கள் குவாலிட்டி வைஸ் தாங்க இங்கே ரேட் எல்லாமே. சின்ன லெவலில் வேணும்னாலும் நம்ம எடுத்துக்கலாங்க, பெரிய லெவலில் நல்ல குவாலிட்டியாக ஹை குவாலிட்டியாக நல்ல ஐடி கம்பெனிஸ்க்கு இந்த மாதிரி வேணும்னாலும் நம்ம எடுத்துக்கலாங்க. ரெண்டு குவாலிட்டிலையும் நம்ம கொடுக்குறாங்க. சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரவுண்ட் நெக்குங்க. ரவுண்ட் நெக் வந்து 160 ஜிஎஸ்எம்ங்க. இது வந்து நான் பயோங்க. இந்த ரவுண்ட் நெக் 160 ஜிஎஸ்எம் நான் பயோ வந்து நம்ம வந்து 15 கலரில் ரெகுலர் ஸ்டாக் வச்சிருக்கிறோங்க. ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட். இது வந்து 90 ரூபா 95 ரூபாய்க்கு இந்த ரேஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. காதர்பேட்டையை பொறுத்த வரைக்கும் நிறைய கடைகள் இருக்கு. அப்படி பார்க்கும்போது பிரைஸ் எங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குமா இல்லையா நீங்க சொல்லுங்க. பிரைஸ் வந்து எல்லா பக்கமே ஒரே மாதிரி கொடுக்க மாட்டாங்க. ஒவ்வொரு மில்லு பொறுத்தும் வேரியேஷன் வரும். ஒரு நல்ல குவாலிட்டியான மில்லு இப்போ கேபிஆர் மில்லு எஸ்எஸ்எம் மில்லு இந்த மாதிரி மில்லெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குங்க. அது வந்து பிரைஸ் பார்த்தீங்கன்னா 10 ரூபா அதிகமாக வரும். சில பேர் இதே குவாலிட்டியில் 160 ஜிஎஸ்எம்ல நான் 80 ரூபாய்க்கு தருவேன் 85 ரூபாய்க்கு தருவாங்க. அதெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா ஒரே ரெண்டே வாசல் வந்து ஸ்ரிங்கேஜ் ஆகி மேலே உறிஞ்சு 2 இன்ச் மேலே வந்துருங்க. நம்மளதெல்லாம் வந்து ஸ்ரிங்கேஜ் ஆகாதுங்க, கலர் போகாது, ஃபேட் ஆகாது, இந்த மாதிரி எதுவுமே ஆகாது. ஷூராக நம்மளது கலர் போகாதுங்க, ஃபேட் ஆகாது. நம்மளதெல்லாம் குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கு. இது வந்து மேக்ஸிமம் யூனிஃபார்ம் ஆர்டர்ஸ்க்கு எடுக்கிறாங்க. இது வந்து ஒரு வெரைட்டிங்க. அடுத்தது அதுலேயே வந்து பயோவாஸ்ங்க. பயோவாஸ் வந்து 180 ஜிஎஸ்எம்ங்க, கோம்புடுங்க. உங்களுக்கு இதுலேயும் 13-14 கலர் வந்து ரெகுலராக ஸ்டாக் வச்சிருப்பாங்க. குவாலிட்டி வந்து பக்காவாக இருக்குங்க. ஜிஎஸ்எம் வந்து ஹெவிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 130 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க. மார்க்கெட்லேயே யாருமே இந்த ரேட்டு கொடுக்கலீங்க. 130 ரூபாய்க்கு எல்லாருமே 140 ரூபா 145 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க. நம்ம 130 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. சில பேர் கோம்புடே வந்து 135-140ங்கிறாங்க. வெறும் கோம்புடே பயோவாஸ் இல்லாமல் நம்ம வந்து பயோவாஷோட வந்து நம்ம 130 கொடுத்துட்ருக்காங்க. இந்த டிஷர்ட் வந்து நான் பயோவாஷ் அப்படின்னு சொல்லுங்க. இது வந்து பயோவாஷ். ஆமாங்க. இது ரெண்டுக்கு உண்டான வித்தியாசம் என்ன? பயோவாஷ்னா என்ன அப்படிங்கிறது? பயோவாஷ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாஷிங், அது பயோ கெமிக்கல் யூஸ் பண்ணி ஒரு வாஷ் பண்ணுறது. அது வந்து உங்களுக்கு ஷார்ப்னஸ் இருக்குங்க, உங்களுக்கு ஷைனிங் கொடுக்கும், கலர் வந்து அரெஸ்ட் பண்ணும், எங்கேஜை கண்ட்ரோல் பண்ணும், இது எல்லாமே பண்ணுங்க. நான் பயோங்கிறது வந்து உங்களுக்கு அந்த ஷைனிங் வராது. இது செமி கோம்புடுங்கிற ஒரு யானில் வந்து நம்ம பண்ணுறதுங்க. இது வந்து கோம்புடு யானில், இது வந்து யான் வந்து நல்ல குவாலிட்டி யானுங்க. இது அதை விட கொஞ்சம் அடுத்த கட்டமான குவாலிட்டி கம்மியான இதுங்க. இது வந்து ஜிஎஸ்எம் கம்மிங்க. 160 ஜிஎஸ்எம்ல ஓட்டுறது, இது வந்து 180ங்க. நிட்டிங் ஓட்டும் போது இது 28 கேஜில் ஓட்டுவாங்க, இது 24 கேஜில் ஓட்டுவாங்க. ரெண்டுமே 25 தாங்க. 25 நூல் எடுத்து நம்ம ஓட்டுறதுங்க. நம்மளே சொந்தமாக நூல் எடுத்து ஓட்டிட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க. சார் இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட காலர் ஷர்ட்டுங்க. காலர் ஷர்ட் வந்து இது 100% காட்டனுங்க சார். இது வந்து நம்ம வந்து சர்ப்ளஸ் ஃபேப்ரிக்ல பண்ணுறதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 140 ரேஞ்சுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. 220 ஜிஎஸ்எம் வருங்க. இது வந்து மார்க்கெட்ல இது இந்த லெவலுக்கு மேலே யாருமே கொடுக்குறது இல்லைங்க. நம்ம தான் பெஸ்ட் ப்ரைஸில் கொடுக்குறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரெகுலராக நாங்கள் வந்து ஒரு 14-15 கலர் நம்ம ரெகுலராக கொடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் கலர்ஸ் பூரா கிட்ட 15 கலர் பின்னால் இருக்குங்க. இது வந்து 140ங்க. 140 ரூபா. ஆமாங்க. நீங்கள் சொல்லிட்டு இருக்க விலை வந்து ஹோல்சேல் விலைங்களா? ஹோல்சேலுங்க சார், ஹோல்சேலுங்க. மினிமம் நீங்கள் 10 பீஸுக்கு மேலே நீங்கள் மினிமம் ஓன்லி ஹோல்சேல் மட்டும் தான். நம்மளது ஃபுல்லாக கார்பெட் ஆர்டர்ஸுக்கு, குரூப் யூனிஃபார்முக்கு, ஒரே ஈவெண்ட்டுக்கு, ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி தான் நம்மளது எடுக்கிறாங்க. நம்மளது எடுத்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளது லோகோ வேணும்னு கேட்பாங்க. ஒரு எம்பளம் வேணும், அவங்களோட லோகோ, கம்பெனி லோகோ வேணும், அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் ஏதாவது வேணும், நாங்கள் ஒரு ஸ்பான்சர் பண்ணுறோம், எங்களோட ஒரு ஹார்ட்வேருக்கு வேணும், எங்களோட ஒர்க் ஷாப் வேணும், எங்களோட ஃபேக்ட்ரிக்கு வேணும் அப்படின்னு யூனிஃபார்முக்கு வேணும் இந்த மாதிரி எடுப்பாங்க. இல்லை ஒரு கோயில் ஃபங்க்ஷனு, நாங்கள் ஒரு பாத யாத்திரை போகிறோம் இந்த மாதிரி எடுப்பாங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரே மாதிரி டிஷர்ட் இப்போ இந்த கலரில் வேணும், ஒரு 100 டிஷர்ட் வேணும்னு கேட்பாங்க. இல்லை எல்லோ கலரில் இந்த மாதிரி வேணும்னு கேட்பாங்க. இல்லை இதுலேயே பாக்கெட் வச்சு வேணும்னு கேட்பாங்க. நம்ம பாக்கெட் வச்சு கொடுக்குறோம். பாக்கெட் மேலே ஒரு எம்ப்ராய்டரி எம்பளம் வேணும்னு கேட்பாங்க, அது வச்சு கொடுக்குறோம். பேக் சைடில் ஒரு பிரிண்டிங் வேணும்னு கேட்பாங்க, அந்த மாதிரி கொடுக்குறோம். இப்போ நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு கோயில் ஃபங்க்ஷனுக்காக நாம பண்ணதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பாலிஸ்டர்னு சொல்லுவோம். 140 to 150 ஜிஎஸ்எம் வருங்க. இது வந்து பாலிஸ்டர் வந்து நம்ம 130 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க.
அவங்க என்ன பிரிண்ட் கேட்குறாங்களோ அந்த பிரிண்ட் நம்ம வந்து ஃபோட்டோ பிரிண்ட் கேட்டாலும் சரி, இல்லை ஸ்க்ரீன் பிரிண்ட் கேட்டாலும் சரி, இல்லை எம்ப்ராய்டரி வேணும்னு கேட்டாங்கனாலும் நம்ம போட்டு கொடுத்துருக்கோங்க. பேக் சைடில் வேணும்னாலும் பேக் சைடில் நம்ம போட்டு கொடுத்துடலாங்க. இந்த மாதிரி அவங்க வந்து ஒரே மாதிரி 50 பீஸ் 100 பீஸ் வேணாலும் நம்ம போட்டு கொடுத்துடலாங்க. நம்ம எவ்ரி டைம் ரெடி ஸ்டாக் ஒரு 10 கலர் 15 கலர் எவ்ரி டைம் எல்லா குவாலிட்டிலையும் இருக்கும். காலர் ஷர்ட்டு, பாலிஸ்டில், ரவுண்ட் நெக்கில், காட்டனில், பாலிஸ்டில் எல்லாத்துலேயுமே ரெகுலராக இருக்குங்க நம்ம கிட்ட. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து காலர் ஷர்ட்லேயே வந்து லக்கோஸ்ட் ஃபேப்ரிக்னு ஒன்று இருக்குதுங்க. இது வந்து வந்து பாலிஸ்டர் வந்து 20%ங்க, காட்டன் வந்து 80%ங்க. இதுக்கு பேர் வந்து லக்கோஸ்ட் ஃபேப்ரிக்ங்க. இதுவும் நம்ம கிட்ட வந்து 10-12 கலர் எப்பவுமே ரெகுலராக ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்குங்க. இதுலேயும் பாக்கெட் வேணுனாலும் வச்சு கொடுத்துடலாங்க. இதில் காலர் வந்து வேறு கலரில் வேணும்னாலும் பண்ணி கொடுத்துடலாம், டிப்பிங் வேணுனாலும் பண்ணி கொடுத்துடலாம், ஸ்லிட் வேணுனாலும் பண்ணி கொடுத்துடலாம். இதில் என்ன வேணும்னு கேட்குறாங்களோ, இல்லை கை வந்து எங்களுக்கு வேறு கலராக வேணும்னு கேட்டாலும் பண்ணி கொடுத்துடலாம். எங்களுக்கு ஒயிட் கலரில் ஒரு பேனல் வேணும்னு கேட்டாங்கனாலும் பண்ணி கொடுத்துடலாம். அவங்களுக்கு என்ன மாதிரி ஆர்டர்ஸ் வேணும்னு கேட்குறாங்களோ, கஸ்டமைஸ்டாக என்ன மாதிரி கேட்குறாங்க, என்ன எம்ப்ராய்டரி, என்ன பிரிண்டிங் வேணும், அவங்களோட லோகோ என்ன வேணும்னு கேட்குறாங்களோ அதை நம்ம போட்டு கொடுத்துடலாம். ஒரு கலருக்கு மினிமம் ஒரு 50 பீஸ் கொடுத்தாங்கன்னா நம்ம ஆர்டர் எடுத்து பண்ணி கொடுத்துறோங்க. சரி, ஓகே. நம்ம லக்கோஸ்டோட பிரைஸ் என்னன்னு சொல்லுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 145-155 கொடுத்துட்டு இருக்கிறாங்க. 145-155, அது வந்து ஜிஎஸ்எம் பொறுத்துங்க. இப்போ 200 ஜிஎஸ்எம்னா 150 கொடுக்குறாங்க, 220 ஜிஎஸ்எம்னா அதோட கொஞ்சம் ஹெவியாக இருந்ததுன்னா 160 கொடுக்குறாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து குவாலிட்டி வைஸ் மாறுங்க. இந்த வீடியோ பார்த்துருக்கவங்கள வந்து நிறைய குட்டி குட்டி வியாபாரிகளுக்கு இந்த மாதிரியான இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்ககிட்ட 140 ரூபா வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க தோறையாம என்ன ரேட்டுக்கு வருது? இப்போ நம்ம கிட்ட இருந்தே வாங்கிட்டு போயிட்டுங்க. முன்னால் இருக்கிற ஷோரூம்ஸ் எல்லாம் இந்த காதர்பேட்டில் முன்னால் இருக்கிற ஷோரூம்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட 140 ரூபாய்க்கு வாங்கிட்டு போய்ங்க. அவங்க 200-250 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க ரீட்டைல. ஆமாம், இங்கேயே ரீட்டைலில் நம்ம கிட்ட ஹோல்சேலில் வாங்கிட்டு போய் அவங்க வந்து ஏன்னா 1 பீஸ் 2 பீஸ் விற்கிறாங்க. இப்போ 1 பீஸ் 2 பீஸுக்கெல்லாம் மார்ஜின் எல்லா பக்கமும் ரீட்டைல் ஷோரூமில் அப்படி தான். எங்ககிட்ட ஹோல்சேலில் வாங்கிட்டு போகிற ரேட்டை விட 50-100 ரூபா அவங்க வச்சு தான் விற்பாங்க. பட் நாங்கள் வந்து அப்படி இல்லைங்க. எங்களோட மார்ஜின் எல்லாம் வந்து பல்க்குங்கிறதுனால நாங்களாம் 5 ரூபா 6 ரூபா 7 ரூபா இந்த மாதிரி மார்ஜின் வச்சு தான் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த மார்ஜினில் வந்து எங்கேயுமே கிடைக்காது. நீங்கள் இதையே ஒரு டிஷர்ட் சென்னையிலையோ இல்லை பெங்களூர்லையோ இல்லை கேரளாவிலோ கொச்சின்லையோ எங்கேயாவது கேட்டிங்கன்னா 200 ரூபா சொல்லுவாங்க. இப்போ நம்ம கிட்ட எடுத்துகிட்டு போவாங்க, அவங்க 30 ரூபா அவங்க மார்ஜின் வச்சு 40 ரூபா மார்ஜின் வச்சு அவங்க கொடுப்பாங்க. இப்போ நம்ம வந்து நேரடியாக நம்மளே மேனுஃபேக்சரிங், நம்மளே சேலர் அப்படிங்கிறதுனால நாங்கள் இந்த ப்ரைஸுக்கு கொடுத்துட்டு கொடுக்க முடியும். இந்த வீடியோவை திருப்பூர் அல்லது கோயம்புத்தூர் இந்த சரௌண்டிங்லேருந்து பார்க்குறாங்க அப்படின்னா டேரெக்டாக காதர்பேட்டை வராங்க, நம்ம ஷாப்பில் உள்ள வந்து பார்த்துட்டு என்ன ஏதுன்னு வாங்கிக்கிறாங்க. ஓகே, பட் ஆனால் இதே வீடியோவை இப்போ கன்னியாகுமரியிலேருந்தோ அல்லது வேறு மாநில சே ஃபார் எக்ஸாம்பிள் கர்நாடகாவிலேருந்து பார்க்குறேன்னு அவங்களும் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸை கம்மியான விலையில் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்போர்ட் ஆப்ஷன் பண்ணி கொடுப்பீங்களா? இல்லை நாங்கள் எல்லா பக்கமும் அனுப்பிச்சிட்ருக்கிறாங்க. ஆல்ரெடி நாங்கள் வந்து கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் எல்லா பக்கம் அனுப்பிச்சிட்டுருக்காங்க. 50 பீஸுக்கு மேலே எவ்வளோ கேட்டாங்கனாலும் நாங்கள் பார்சல் போட்டுவிட்டு பண்டல் புக்கிங் ரெகுலராக ஆட்டோ வருங்க. நாங்கள் ஆட்டோவில் மண் ஏற்றி விட்டோம்னா பண்டல் புக்கிங் ரெகுலராக பண்ணி விட்டுருவோம். எங்கேயா இருந்தாலும் நீங்கள் டெல்லி, அகமதாபாத், குஜராத், மணிப்பூர், நாகாலாந்து எங்கே சொன்னீங்கனாலும் நம்மளுக்கு ட்ரான்ஸ்போர்ட்டில் புக்கிங் பண்ணி விட்டுருவோம். எங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் இதே இல்லைங்க. நாங்கள் ரெகுலராக ஆல்ரெடி பண்ணிட்டு தான் இருக்கிறோம். புரியுது. நேரில் வந்து பார்க்குறவங்க மினிமம் எவ்வளோ பேர் எடுத்துக்கலாம் சார்? நேரில் வந்து எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாங்க. பார்சல் அனுப்பும்போது மினிமம் 50 பீஸ், ஏன்னா எங்களதெல்லாம் ஹோல்சேல் மார்ஜினுங்க. எங்களுக்கெல்லாம் 5 ரூபா 7 ரூபா இந்த மார்ஜின் வச்சு பண்ணிட்டு இருக்கிறதுனால மினிமம் ஒரு 50 பீஸ் மேலே பண்ணால் தான் எங்களுக்கு கட்டுவழி ஆகுங்க. நாங்கள் அதுக்கு பில் போட்டு, நாங்கள் ஆட்டோவில் ஏற்றி விட்டு, நாங்கள் அதுக்கு ஆட்டோ சார்ஜ் கொடுத்துட்டு, நம்ம பண்டல் புக் பண்ணுறதுக்கு ஒரு 50 பீஸ்க்கு மேலே இருந்ததுன்னா தான் அதனோட இது கட்டுவழி ஆகுங்க. மீதி ஒரு 10 பீஸ் வேணும், 20 பீஸ் வேணும்னா நேரில் வந்து எடுத்துக்கலாங்க. 2 பீஸ் வேணுனாலும் நேரில் வந்து எடுத்துக்கலாங்க. மாதிரியான பிளைன் டிஷர்ட்ஸும் ரொம்ப கம்மியான விலையில் பெஸ்ட்டான குவாலிட்டியில் வாங்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா தாராளமாக பிரதர் நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். உங்கள் ஃபர்தர் ரெஃபரன்ஸ்க்காக பிரதரோட காண்டாக்ட் நம்பர் உங்களோட ஷாப் டீடைல்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். பார்த்த வரைக்கும் மேப் லிங்கோட சேர்த்து நான் கொடுக்குறேன். மறக்காம இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் மட்டும் யூஸ் பண்ணுறது இல்லாமல் உங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், குறிப்பாக யாராச்சும் வீட்டிலேருந்து ஏதாவது சின்ன ஒரு இன்கம்ல ஒரு தொழில் தொடர்ந்து நினைக்கிறாங்க அவங்களுக்கு மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கொடுங்க. அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதோட இந்த வீடியோ வேண்ட பண்ணிக்கிறேன். உங்கள் அடிமே டேக்கர் டாடா பேபிஸ் டேக் ஆஃப் ஆகுது. நான் உங்கள் அன்பு நண்பன் மோக்லி வரணும்னோ.